பெரியவர்களே, தரித்திரர்களை பார்த்து தேவன் பேசுவார் கிடையாது. தேவன் த மனோதரத்தை எல்லாத்தையும் பேசுகிறாரு. தரித்திரம் என்பது இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் இன் காட் சைட். முக்கியமான வார்த்தை பேசுகிறேன். ஆமே, பாவர்ட்டி இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் இன் காட் சைட். யார் சொல்லிக் கொடுத்தது பாவர்ட்டிக்கு குவாலிஃபிகேஷன்? உலக ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்துச்சு. ஐஸ்வர்யத்தை விரும்ப வேண்டும். நீங்கள் விரும்பாவிட்டால் அந்த சூப்பர் அபண்டன்ஸ் வராது. ஆற்று கற்களை போல. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இது உங்களுக்கு இன்னும் விசுவாசம் போனால் கொஞ்சம் ஆற்று கற்களை அள்ளிட்டு வந்து, ஆமாம், நீங்கள் செலவழித்து போங்க. போய் ஒரு 4-10 பையில் வந்து ஆற்று கற்களை அள்ளிட்டு வந்து, நல்ல உருண்டு உருண்டு கூழாங்கல் அள்ளிட்டு வந்து அப்படியே கொட்டி போட்டு என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டு வாசலில் இல்லை முன்னாடி இதெல்லாம் சில டக்கர் இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, ஃபால்ஸு ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் அந்த மாதிரி கொட்டி போடுங்க. ஒரு ஓரத்தில் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் வரும்போதும் அந்த கல்லை பார்த்துட்டு இப்படித்தான் தங்கம் என் வீட்டில். சொப்பனக்காரன் வருகிறான், உங்களை பார்த்து பேசணும். ஆமேன், 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 ஆமேன். நான் சொல்கிறேன், நான் மேன்மையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். தவறான மட்டமான மனநிலையில் ஐஸ்வர்யத்தை நீங்கள் பேசவே வேண்டாம். ஆமாம், யாரை கவுத்தலாம், யாரை அமைக்கலாம், எவனையும் கவுத்த வேணாம், எவனையும் அமைக்க வேணாம். அவரே என் சொக்க தங்கமாக இருக்கிறார், அவரே என் சொக்க வெள்ளியாக இருக்கிறார். ஆமேன். அவர் என்னை பார்த்துக்குவார், அவர் எனக்கு கொடுக்குற தேவன். இந்த உலகத்தில் என்னை தேடி தேவ கிருபையில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நான் எவனிடத்திலும் போய் எதையும் நான் இறங்கி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னை அப்பேற்பட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமேன். மார்க்கெட்டிங் மேனேஜர் நம்ம கிடையாது. புரிந்து கொள்ள அன்புக்குரியவில்லை. சரியான பாதை, மதிப்புக்குரிய பாதை, நேரான பாதை. ஆமேன். இவைகளின் வழியாய் தேவன் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ தேவன் எதற்கு ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம்? தேவன் நம் விரும்பாத பட்சத்தில் நமக்கு ஐஸ்வர்யத்தை, சூப்பர் அபண்டன்ஸை பேசுகிறேன். சூப்பர் அபண்டன் ஐஸ்வர்யத்தை எல்லோரும் விரும்புகிறோம். நான் சொல்கிறேன் அநியாயத்துக்கு, என்ன சொல்லுங்கள், அநியாயத்துக்கு, அநியாயத்துக்கு ஆசீர்வதிக்கப்படுது. ஆமேன். அதுதான் வந்து ஆபிரகாமோட வாழ்க்கை. பைபிள் சொல்லுது ஆபிரகாம் எப்படி இருந்தானா, செல்வ சீமானாக இருந்தான். டெய்லி அவன் தான் பேசிக்கிட்டு இருந்தார், நீ தரித்திரத்தில் இருக்கிற ஒரு நாளோட ஒன்று பேச மாட்டேன்றாரு. ஒன்று அதுவும் வரல, இதுவும் வரல. என் அன்புக்குரியவர்களே, தரித்திரர்களை பார்த்து தேவன் பேசுவார் கிடையாது. தேவன் த மனோதரத்தை எல்லாத்தையும் பேசுகிறாரு. தரித்திரம் என்பது இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் இன் காட் சைட். முக்கியமான வார்த்தையை பேசுகிறேன். ஆமேன். பாவர்ட்டி இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் இன் காட் சைட். யார் சொல்லிக் கொடுத்தது பாவர்ட்டிக்கு குவாலிஃபிகேஷன்? உலக ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்துச்சு. ஆமாம், உலக ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்துச்சு. ஆனால் வேதம் அதை சொல்லவே இல்லை. தேவன் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் அவர் பேசின ஆட்கள்லாம் எப்படி தான் இருந்திருக்காங்க? பணக்காரன் தான் இருந்திருக்காங்க. அவர்கள் பணம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு தடையாகவே இல்லை. ஆமாம், அப்படியே தட்டி போட்டுருந்தான் வீட்டுக்குள்ளே. அவர் வந்து வாங்காண்டவர் என்ன சொல்லுங்கள், பேசுகிறேன். ஆமாம், தேவன் ஐஸ்வர்யத்தை மதிக்கல, இவன் ஐஸ்வர்யத்தை மதிக்கல. என்றைக்கு மனிதர்கள் பின்பாக போகிறோமோ அன்னைக்கு தான் பணம் ஆசை வருது. ஆனால் ஐஸ்வர்யம் உங்களுக்கு பின்பாக வருகிற ஒரு வாழ்க்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான். அவருடைய ஆசீர்வாதத்தினால் பூமி தாங்க மாட்டாது இருந்தது. தேவன் எப்படி கொடுக்குறாரா, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அல்லையா சொல்லுங்க. ஆமாம், இப்போ நம்மளே வீட்டில் இருக்க இடம் இல்லாமல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. வீட்டுக்காரங்களை காலி ஒன்று சொல்கிறாரு, நம்மளை வீட்டை விட்டு வெட்டுறது இல்லை, நம்ம ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே. ஆமாம், கார் ஷெட்டில் ஒரு கார் தான் சார் வைக்க முடியுது, ஒரு 4 கார் நிற்கிற மாதிரி கார் ஷெட் எடுக்கணும். ஆமேன், இல்லையா சொல்லுங்கள். ஆமேன். பெறுவீங்க, இன்னும் ரைட்டு லெஃப்ட்டு வாங்கி போட்டுக்கிட்டே போக வேண்டாங்க. ஆமாம்.